பாப்பா அந்த இங்க அப்படி ஊத்த கூடாதுமா அந்த பக்கத்துல பாரு பில்லர் இருக்கு அதுல எடுத்து பேனாக்குள்ள ஊத்துறோம் எங்களுக்கு தெரியும் விளையும் பயிர் தெரியுது ஐயோ சொன்னல்ல கரெக்ட் ஏ அக்கா அடுத்துக்குள்ள தூக்கி போடுற ஏய் யார் இங்க பாட்டில் அடிச்சது அந்த திருடன் தான் அக்கா ஏன்டா அடிச்சிங்க போய் போய் ஆமா அக்கா நான் கூட சொன்னேன் பில்லை வெச்சு ஊத்தலாம்னு அவந்தா அதெல்லாம் வேணா இப்படியே வெச்சு ஊத்தலாம்னு உடைச்சிட்டான் அக்கா போய் அந்த குழந்தை தான் உடைச்சது இங்க இருந்து இங்க பாட்டில் அங்க எப்படிங்க உடைக்க முடியும் நான் ஊத்தி தரேன்னு எங்கிட்டே இருந்து வாங்கி தூக்கி உடைச்சிட்டாங்கா பச்சப் ஏண்டா நடிக்கிறீங்க குழந்தை எங்கயாவது போய் சொல்லுமா குழந்தைக்கு போய் சொல்லாதீங்க ஆனா குட்டிச்சாத்தான் சொல்லுங்க சரி சரி சீக்கிரமா இந்த பாலை சுட வச்சு காபி போடுங்க போங்க என்ன முறைக்கிறீங்க நீங்களே தானே சமையல் கட்டுக்குள்ள வந்தீங்க நீங்க உள்ள இருக்கும்போது கிச்சன் குள்ள நான் எப்படி வர முடியும் போஸ் குடுக்கறத விட்டுட்டு வேலைய பாரு புடி போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் சொல்லு 826372 ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் நோ அது திருப்பி சட்னி பண்ணிடுங்க மாவு எடுத்து தோசை சுட்டுடுங்க என்ன அக்கா அக்கா எனக்கு வெங்காய தோசை தர சொல்றேன்டா கண்ணு அக்கா அக்கா எனக்கு ஊத்தாப்பம் கொடுத்துட்டா போச்சு அக்கா எனக்கு வடகறி வேணும் வடை எங்கடா இருக்கு வடைய போட்டு வடகறி பண்ண சொல்லு சரி சரி குழந்தைங்க சொன்னதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா பண்ணனும் பண்ணிட்டு சீக்கிரமா ரெடி பண்ணுங்க அது ஒண்ணு இல்ல தோசைய திருப்பி திருப்பி எடுத்தது இன்னும் திருப்பணுமா அடுத்து ஒரு மசாலா என்ன சிரிப்பு இல்ல இது வரைக்கும் எத்தனை பேரை பொட்டி பொட்டி எடுத்திருப்பேன் ஆனா கட்சியில உன் நிலைமை பாத்தியா தோசையை புரட்டாலும் கொண்டாந்து விட்டுட்டான் இதுக்குதான் பிரதர் சொல்றது அதிகமா ஆட்டம் போடக்கூடாது அதிகமா பேசவும் கூடாது புரிஞ்சுதா சீக்கிரம் நடங்க ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு பாத்தீங்களாக்கா பேசுங்க கார் எடுத்துட்டு கோயில் கோயில சுத்த போயிட்டாங்க நம்மள இப்ப நடக்க விட்டுட்டாங்க பெரியவங்க எல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுமா
கேரட் 1 கிலோ தக்காளி 1 கிலோ கொடுங்க அந்த பயம் இருக்கணும் ஜாக்கிரதை குளிச்சிட்டியா ஆ என்ன பண்ணிட்டு இருக்க கடையறேன் கீரைய யார்கிட்டயாவது பந்தயம் போட்டு தோத்துட்டீங்களா என்ன? ஏன் என்ன? இல்ல ஒரு பக்கத்து மீசைய காணோம் அதான் வணக்கம் முக்கிய செய்திகள் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு தொடரும் பிரதமர் கடிதம் இந்திய சுதந்திரத்தின் பொன் விழாவை ஒட்டி சேவா சங்கம் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறது கடந்த வாரம் சென்னை திருவெற்றியூரில் விதவைகளுக்கு தையல் இயந்திரம் வழங்குவது மற்றும் கண் சிகிச்சை முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு தங்கள் கண்களை தானம் செய்வதாக பதிவு செய்தனர் கண்ணெல்லாம் தானம் பண்ணிருக்க கண்ணு மட்டும் இல்லைங்க உடம்புல இருந்து என்னெல்லாம் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லி எழுதி கொடுத்துட்டேன் சொந்தக்காரங்கெல்லாம் ஒண்ணு அப்ஜெக்ட் பண்ணலையா சொந்தக்காரங்களா எவன் இருக்கான் நான் யாருக்கு கண்ணை தானம் பண்றேனோ அவன் தான் எனக்கு சொந்தக்காரன் அவன் ஏதாவது சொன்னாதான் உண்டு என்ன ஒண்ணு இல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணனும் கதவை திறந்து விட்டீங்கன்னா
வாஷ் பேசன்ல வந்து கை கழுவி விடுவேன். யூ டோன்ட் லைக் இட்? நோ ப்ராப்ளம். ஆஸ் யூஷுவல். நோ வாஷ்.